இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க்கு 5வது அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகள் நிறைந்த மனிதனாகிய லேகியனுடைய வாழ்க்கையை மாற்றினார். பல நேரங்களில் நாம் இந்த சம்பவத்தை தியானிக்கையில் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்பதோடு நாம் நிறுத்தி கடந்து செல்கிறோம். அப்படி இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இவன் நம் எல்லாருடைய வாழ்க்கைக்குமே ஒரு மாதிரியாக இருக்கிறான். இவனை குறித்து தியானிப்பது நம் எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதால் இந்த காணொளியில் நாம் இவனை குறித்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, லேகியோன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? மார்க் 5:9 அவன் இப்படியாக சொல்லுகிறான், அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொன்னான். லேகியோன் என்பதற்கு அநேகர் என்று பொருளாயிருக்கிறது. அநேகர் என்று சொன்னால் 1000 மேற்பட்ட என்று பொருளில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். லேகியோன் என்ற வார்த்தை நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவும் கூட மத்தேயு 26:53 குறிப்பிடுகிறார். அவர் சொல்கிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று சொல்லி அவர் இங்கு லேகியோன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 12 லேகியோன் என்று சொன்னால் 72,000 மேற்பட்ட என்ற பொருள் என்று சொல்லி விளக்க வேதாகமங்கள் குறிப்பிடுகின்றது. ஆதலால் லேகியோன் என்ற பெயருக்கு அநேகர் என்று பொருள். அநேகர் என்பதற்கு 1000 மேற்பட்ட என்ற பொருளில் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஹலலூயா. இந்த லேகியோன் எப்படிப்பட்டவனாயிருந்தான் என்பதை குறித்து நாம் இந்த காணொளியில் தியானிக்கலாம். மீதமுள்ள காரியங்களை நாம் அடுத்த காணொளியில் தியானிக்கலாம். முதலாவது, மார்க் 5:2 குறிப்பிடுகிறது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. பாருங்கள், முதலாவது அவன் எங்கு வசித்தான் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. அவன் கல்லறைகளிலே குடியிருந்தானா? ரோமர் 6:23 வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், அதற்கு ஏற்றாற்போல் அவன் கல்லறைகளின் நடுவிலே தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தான். ஹலலூயா. நாமும் கூட மரணத்தை குறித்து பல நேரங்களில் நினைத்து கொண்டே இருக்கிறோம், அல்லது மரண பயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாமும் கூட இந்த லேகியோனைப் போல கல்லறைக்கு அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். 1 கொரிந்தியர் 15:55-57 வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முக்கியமாக எதிலே ஜெயம் என்று சொன்னால் மரண பயத்திலிருந்து நமக்கு ஒரு ஜெயம். ஹலலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். நமக்குள் மரண பயம், மரணத்தை குறித்த எண்ணங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நாமும் கூட இந்த லேகியோனுக்கு ஒப்பாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆதலால் இந்த மரண பயத்திலிருந்து நாம் விடுபட ஒரே ஒரு தீர்வுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவண்டை நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. ஹலலூயா. 2வது காரியம், அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அதிகமான ஒரு சக்தி அல்லது மிக பெரிய ஆற்றல் கொண்ட மனிதனாக இவன் இருந்திருக்கிறான். இவன் அநேகராய் இருந்தபடியினால் அசுத்த ஆவிகளின் பலத்தினால் இது சாத்தியமாகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் இதை போல அசுத்த ஆவிகள் உள்ள அல்லது இந்த உலகத்தின்படி வாழ்கிறவர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள். அவர்களை கீழ்ப்படுத்துவது
மிகவும் அரிதான காரியமாயிருக்கும். ஆகையால் அப்படிப்பட்ட மக்களை இந்த லேகியோனுக்கு நாம் ஒப்பிடலாம். இதற்கு ஒரே தீர்வு என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவிடம் வருவது மாத்திரமே ஒரே தீர்வாயிருக்கிறது. மூன்றாவது காரியம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவனுக்குள் எந்த விதமான சமாதானமும் இல்லை என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. யோவான் 10:10 நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். யோவான் 14:27 அவர் சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். ஹல்லேலூயா! அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். ஆகையால் சமாதானம் இல்லாத வாழ்க்கை இந்த லேகியோனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதற்கு ஒரே தீர்வு என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மாத்திரமே அப்படிப்பட்ட மக்களுக்கு தீர்வாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான்காவது மற்றும் கடைசி காரியம் என்ன என்று சொன்னால், அவன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பாருங்கள், எத்தனை பேர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எண்ணிக்கை இல்லை. அவர்கள் தங்களை தாங்களே திட்டி கொண்டிருக்கிறார்கள், அளவுக்கு அதிகமாக தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு முடிவாக பல பேர் தற்கொலை செய்து கூட மடிந்து போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இப்படி தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களும் கூட இந்த லேகியோனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இதற்கு என்ன ஒரு வழி, என்ன ஒரு தீர்வு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அண்டை வருவது மாத்திரமே இவர்களுக்கு ஒரே ஒரு தீர்வாக இருக்கிறது. ஹல்லேலூயா! லேகியோனுடைய காரியங்களை குறித்து, அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதை குறித்து இந்த காணொளியில் நாம் தியானித்தோம். மார்க்கு 5:1-20 வரை இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. 5 இந்த காணொளியில் நாம் தியானித்திருக்கிறோம். மீதமுள்ள காரியங்களை நாம் அடுத்த காணொளியில் தியானிக்கலாம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.